ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாகவே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க விஷயம் என்னன்னா 10th, 11th, 12th சரியா பப்ளிக் எக்ஸாம் எப்போ சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம், எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம எப்படி பழகிட்டோம் அப்படின்னா, அதாவது ஜூன் மாதம் இல்லை ஜூலை மாதம் எண்டில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நமக்கு வந்து அந்த பொது தேர்வுக்குரிய அட்டவணை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளே வந்து பழகிட்டாங்க சரியா. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு சரியா. நியூஸ் பேப்பர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, பெற்றோர் மாணவர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சேர்ந்து கோரிக்கை வச்சிருக்கதா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு நியூஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, நியூஸ் பேப்பர் கட்டிங்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப பாத்துட்டே இருக்கீங்க. நான் அது பின்னாடி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு வரேன். அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து பொது தேர்வு அட்டவணை வந்து நீங்க வெளியிடணும் சீக்கிரமா, ஏன்னா மே மாசம் நடக்குமா இல்ல ஜூன் நடக்குமா இல்ல ஜூலை நடக்குமா இல்ல அதை தாண்டி போகுமா அப்படின்னு சொல்லி நீங்க வேகமா சொன்னாதான் நாங்க வந்து எங்களோட படிப்பு வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதாவது எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து சிலபஸ் ரெடியூஸ் பண்ணதை நீங்க வந்து சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து அரசாங்கத்துக்கு வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா இந்த கோரிக்கை மூலியமா ஒரு, அதாவது இந்த வாரத்துக்குள்ளேயே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ரிடியூஸ் பண்ண சரியா அந்த 40% இல்லை 50% ரெடியூஸ் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு ஒரு அப்டேஷன் வந்துச்சு. செங்கோட்டையன் சார் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு அப்டேஷன் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் இந்த அப்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொது தேர்வு அட்டவணைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா வெளியிட போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி December 7 வந்து காலேஜ் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து பாசிட்டிவா அமைஞ்சிருச்சுன்னா நமக்கு கண்டிப்பா December 8 நமக்கு வந்து ஸ்கூலும் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஸ்கூல் ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து பொது தேர்வு அட்டவணை வந்து என்ன பண்ணிடுவாங்க, வெளியிட்டுருவாங்க. அதனால நம்ம நல்லதே நடப்போம், நம்ம நல்லதே நடக்குமோ.